கழுதை பால்ல இருந்து சோப்பு பண்றேன், கிரீம் பண்றேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் பிறகு காமிக்கிறேன். கழுதை பால் அப்படியே ரவாவும் கொடுக்குறோம். எவ்வளோ ஒரு லிட்டர்? எவ்வளோ ஒரு லிட்டர் வந்து இங்க நம்ம தோப்புல கொடுக்கறது வந்து 7000 ரூபா 8000 ரூபா கொடுக்குறோம். உண்மையாவே சொல்றீங்களா? உண்மையா தாங்க சொல்றேன். ஏன்னா ஒரு கழுதை வந்து பால் கறக்கிறது 150 ல் இருந்து 200 ml தான் கறக்கும். அதுக்கு மெயின்டெனன்ஸ், ஆள் கூலி, அதை வந்து நிறைய பேர் இது மாதிரியான வீடியோ நாங்க பப்ளிஷ் பண்ணும் போதே என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு லிட்டர் 3000 4000 சொல்லும் போதே வந்து 3000 4000 ரூபாய்க்கு விக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. நீ 7000 சொல்றீங்க, 10000 ரூபாய் கூட விக்கிறாங்க சார். 10000 ரூபாய் கூட விக்கிறாங்க. பெங்களூர்ல வந்து காஸ்மெட்டிக் கம்பெனி அது ஒரு 10,000 ருபீஸ்க்கு லிட்டருக்கு. இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்க ஆள் இருக்காங்கன்னு கேக்குறாங்களே, நீங்க யார்ட்ட விக்கிறீங்க? நாங்க வந்து எங்க டைரக்ட் கன்சூமர்ஸ்ட்ட தான் விக்கிறோம். டைரக்ட் வாங்குறாங்க, அவங்களே வந்து வாங்குறாங்க. ஆமா, இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. மீதி மீறது நம்ம சென்னையில நமக்கு சின்ன ஒரு ஆபீஸ் இருக்கு, சோ அங்கேயும் நம்ம வந்து இங்க கழுதை பால் கிடைக்கும் அப்படின்னு போட்டு அதையும் அங்கேயும் கொடுக்கும்.